கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்தில் நீங்கள் வந்து அந்த மரணத்தை வச்சு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்துருக்கு. யாருக்கிட்ட நான் பேசணும், என்னோடு யார் பேசலாம், ஆதாரத்தை கடைசி வந்து ஏற்கனவே அங்கே பலமுறை வந்து இந்த மாநாடு அந்த போல கட்சி விஷயங்களுக்காக டொனேஷன் கேட்டு போகும்போது அவங்க சரியான மரியாதை கொடுக்கல, நிற்க வச்சு பேசலை, அதனால தான் வந்து இப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு விசிகாவை சேர்ந்த ஒரு பிரபுமார் சொன்னதாகவே அவர் மென்ஷன். இது அப்பட்டமான பொய். அந்த சவுக்கு சங்கர் வந்து அவர் மேலே எப்பயுமே மதிப்பு மரியாதை நாங்கள் வச்சுக்கிற தலைவர் வச்சுருக்காரு. இப்போ வந்து விசிகா அப்படின்னாலே கட்டபொம்மை கைது போடுவாங்க, அவங்க போய் காசு கேட்பாங்க, ஒருவேளை கேட்டிருக்க கூடும் அப்படின்றத போல தான் சொன்ன உடனே எல்லாருக்கும் அந்த பிம்பம் வந்தது. கட்ட சொல்லுங்கள், ஒரு பிரச்சனைனா பேசுவாங்க தான், அது எப்படி கட்டபஞ்சம் சொல்ல முடியும்? சொல்லுங்கள், எந்த இடத்துல விடுதலை சிறுத்தையில் கட்டப்பஞ்சத்தில் பேசினாங்க, உங்களை நெருக்கடி கொடுத்தாங்க, உங்களை வாங்கினாங்க, ஒரு ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள். ஆதாரம் இல்லாமல் வதந்திகளை பரப்பக்கூடாது. தலைவரோடு நான் இருக்கிறவன், அப்போ என்னை ஆயுதமாக பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவுக்கிற கூட்டணி முறிவதற்கான ஒரு உறவை உரசில் ஏற்படுத்துவதற்கான வேலை கூட செய்யலாம் உளவுத்துறை. மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி இறந்ததுக்கு எதற்காக திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்ல போய் பார்க்கணும், போய் பார்த்ததுனால தான் இந்த கலவரம் வந்தது அப்படின்றத போல கூட சொல்கிறாங்க. ஏதாவது சட்டம் இருக்கா தலைவர் பார்க்கக்கூடாதுன்ட்டு என்ன எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. எங்க உணர்வுபூர்வமாக அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவர் தான் ஏசி தமிழர். மூவேந்தர் முன்னேற்றக்காரர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகை உருவாக்கத்துக்காக சில பேர் தூண்டுறாங்க. ஏன் ஒன்றும் அண்ணந்தி ஒன்றா வாழக்கூடாதா? எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வந்து வர அவங்க வரக்கூடாதா? அவங்களுக்கு பிரச்சனை அங்கே போகக்கூடாதா? இதெல்லாம் என்ன இது சக்தி ஸ்கூலுடைய தாளாறு வீட்லையோ ரவிக்குமார் வீட்லையோ இல்லை சாந்திக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை விடுதலை சிறுத்தை நம்ம குரல் கொடுக்கும். வணக்கம். வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்தில் நீங்கள் வந்து உங்களோட பேர் வந்து அதிகமாக அடிபடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல, அவர் வந்து டெல்லிக்கு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற போலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து பேட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, என்னாச்சு? அதாவது கேள்வியே இது தப்பானது. நான் டெல்லியிலலாம் போயிட்டு ஓடி ஒளினு அவசியம் என்ன இருக்குது? அப்படியே டெல்லியில் எங்கள் அம்மா இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, என் மாமனார் அங்கே ரயில்வே வேலையில் இருந்தார், என்னோடய பல்வேறு வேலைக்கு விஷயமா நான் போனேன், தலைவர் அங்கே இருக்கார், தலைவரை பார்த்துட்டு திரும்பி நான் வந்துட்டேன். நான் எங்கே ஓடி ஒளியவே இல்லையே, இது தப்பான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, அது தவறு. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக தான், உங்களுடைய பர்சனல் விஷயமாக தான் டெல்லி போனீங்க? நான் டெல்லி போனேன். சரி, ஓகேங்க. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாணவியுடைய மரணத்தில் நீங்கள் வந்து அந்த மரணத்தை வச்சு பேரம் பேசினதாகவும் குறிப்பிட்ட தொகை வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்தது, அது உண்மைங்களா? இது அப்பட்டமான பொய் வதந்தி. யாருக்கிட்ட நான் பேசணும், என்னோடு யார் பேசலாம், ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, காட்ட சொல்லுங்கள், விவாதிக்க சொல்லுங்கள், மீடியாக்கள் வெளியிட சொல்லுங்கள், தயாராக இருக்கிறேன். ஸ்ரீமதி இறப்பு சம்பந்தமாகவோ இல்லை வேறு எந்த சம்மந்தமாகவோ இது மாதிரி அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துகளோ இல்லை அந்த பள்ளியுடைய உறவினர்கள் யார் இடத்துலையாவது நீங்கள் அந்த இறப்புக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு யார் நான் பேசப்பட்டதா, ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்கள், நாளைக்கே வெளியிட சொல்லுங்கள். ஏன் ஒரு தப்பான இதை வந்து வருந்தி பரப்பிட்டு இருக்காங்க? இது சம்மந்தமாக யார்கிட்ட நான் பேசுகிறேன்னு தெரியல. இப்போ சொல்கிறவங்க வந்து சொன்னால் யார்கிட்ட பேசுனா சொல்லிருப்பாங்களா? சொல்ல சொல்லுங்கள், பொது வெளியத்துக்கு கொண்டு வந்து கூட சொல்லுங்கள். ஏன் தயங்குறாங்க? பள்ளியோட நிர்வாகத்தில் பேரம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்களே. நீ வந்து ஏற்கனவே அங்கே பலமுறை வந்து இந்த மாநாடு அந்த போல கட்சி விஷயங்களுக்காக டொனேஷன் கேட்டு போகும்போது அவங்க சரியான மரியாதை கொடுக்கல, நிற்க வச்சு பேசலை, அதனால தான் வந்து இப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு விசிகாவை சேர்ந்த ஒரு பிரபுமார் சொன்னதாகவே அவர் மென்ஷன். இது அப்பட்டமான பொய். அந்த சவுக்கு சங்கர் வந்து அவர் மேலே எப்பயுமே மதிப்பு மரியாதை நாங்கள் வச்சுருக்கோம், தலைவர் வச்சுருக்காரு, அவர் உண்மையை விசாரித்து சொல்ல சொல்லுங்கள். அந்த சக்தி ஸ்கூலுக்கு ஓனர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டிவியில் இப்போ சம்பவ பிறகு டிவியில் தான் நான் பார்த்தேன். இது வரைக்கும் அந்த தாளாறு சாந்தியை நான் பார்த்தது கிடையாது. இது சம்மந்தமாக அவங்கள்ட்ட எதுக்குமே நான் போனதே கிடையாது. எனக்கு அவங்களுக்கு எந்த விதமான தொடர்புமே இல்லை. இல்லாமல் எப்படி நான் பேசுவேன் அவங்கள்ட்ட? நான் எதுக்கு போய் கேட்கணும்னு அவசியமாக இருக்குது? நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன். நான் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நிர்வாகத்தோடு நான் மீன் டொனேஷன் கேட்க போகிறேன். நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? இது தப்பான தகவல், தவறான தகவல். சவுக்கு சங்கரனமாக இது வந்து வெளியில் கொண்டு வந்தார். நான் மீண்டும் உங்களுடைய ஊடகத்து வாயிலாக அவர் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் ஒரு முறை விசாரணை வச்சு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அதான் நான் அவர்கிட்ட கேட்குறேன். சரி, இப்போ இந்த விவகாரத்தில் வந்து அதிகமாக எல்லாராலும் பேசப்பட்டது என்னன்னா, நம்பப்பட்டதும் என்னென்னா, இப்போ வந்து விசிகா அப்படின்னாலே கட்டபொம்மை கைது பண்ணுவாங்க, அவங்க போய் காசு கேட்பாங்க, ஒருவேளை கேட்டிருக்க கூடும் அப்படின்றத போல தான் சொன்ன உடனே எல்லாருக்கும் அந்த பிம்பம் வந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது
வன்மையாக நான் கண்டிக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் போராடுகிற கட்சி, நியாயம் கேட்டு போராடுகிற கட்சி தான். வேண்டுமென்றே அவதூறு பரப்புகிறாங்களே. எந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்ட பஞ்சாயத்து பேச காட்ட சொல்லுங்க, கட்ட சொல்லுங்க. ஒரு பிரச்சனைனா பேசுவாங்க தான், அது எப்படி கட்ட பஞ்சாயத்து சொல்ல முடியும்? அது சொல்கிறதே தப்பு தானே. சொல்லுங்கள், எந்த இடத்துல விடுதலை சிறுத்தையில் கட்ட பஞ்சாயத்து பேசுனாங்க, இவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, இவ்வளோ வாங்கினாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். ஆதாரம் இல்லாமல் வதந்திகளை பரப்பக்கூடாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து இந்த மாணவியுடைய மரணத்தில் இப்போ நீங்கள் வந்து இருக்கிற இடம் வேறு, சம்பவம் நடந்த இடம் வேறு, இப்போ இந்த இதில் எப்படி நீங்கள் லிங்க் ஆகிறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி உள்ளே எப்படி உள்ளே வரீங்க இந்த பிரச்சனைக்கு? இந்த மாணவி கடலூர் மாவட்டம் பெரியநீசலூர் கிராமம். என் கிராமத்திற்கும் அதுக்கும் ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். ஒரே ஒன்றியத்தை சேர்ந்தவங்க, ஒரே பகுதியை சேர்ந்தவங்க. இது என்னை வாழணும் அவங்க யாரும் கூப்பிடலாம் இல்லை, இந்த வைப்புள்ள சுற்றியில் வாழலாம் கூப்பிடலாம் கிடையாது. யதார்த்தமாக நான் என்னுடைய மகனை உடல்நிலை சரியில்லை, மகனுக்கு அவனை அழிச்சிக்கிட்டு நான் கள்ளக்குடி இது சின்னசேலம் போகிறேன். எனக்கு ஃபேமிலி டாக்டர் சின்னசேலம் தான், டாக்டர் மணிவண்ணன் தான். நீங்கள் விசாரிச்சிங்க, அவர்கிட்ட தான் நாங்கள் வந்து என் பொண்ணுக்கு என் பையனுக்கு எல்லாமே நாங்கள் காட்டுவோம். அப்போ நாங்கள் போகும்போது அந்த பள்ளிக்கூடத்தை கடந்து தான் போயாகணும். நானும் மட்டும் இல்லை, கள்ளக்குச்சிலேருந்து சின்னசேலத்துக்கு யார் போனாலும் அது கடந்து தான் போகணும், ரோட்டிலே இருக்குது. அப்படி போகும்போது அந்த சக்தி ஸ்கூலுக்கு எதிரிலே கேட்டு வெளியிலே பெருநீசலூர்காரங்க வேப்பூர்காரங்க ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சுப்போங்க தானே, அந்த ஊர் தலைவர் நிற்கிறாரு, திமுக கிளைசியில் நிற்கிறாரு, அவங்கள பார்த்துட்டு நான் எப்படி போக முடியும்? கடந்து ஏதோ ஒரு கூட்டம் நிற்கிது, ஏதோ ஒரு பிரச்சனை நிற்கிறாங்க. அப்போ நான் போன காரை ரிட்டர்ன் திருப்பிட்டு வரேன். திருப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் அப்போ சொல்கிறாங்க இது மாதிரி, அப்போ தான் சம்பவமே எனக்கு தெரியும். சரி, இப்போ அது நீங்கள் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டீங்க? அதாவது கேட்டுட்டு அற வழியில் முதல் சாலமறியில் பண்ணணும். நீங்கள் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, அந்த தாயாரோட உறவினர்களோட சேர்ந்து பண்ணுறோம். சரி, 11:10 டிஎஸ்பி மேடம் ராஜலட்சுமி, கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி, அங்கே இருக்கிற உதவி ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லோரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை சொல்லுங்கள், கலைஞர் அது 10 நிமிஷம் கலைஞ்சிட்டோம். கலைஞ்சிட்டு பிறகு இப்போ நம்ம சொன்னோம், 4 டாக்டர் வச்சுக்கணும், 2 வீடியோ கேமரா வைக்கணும், ஆடியோ தலைமையில் டிஎஸ்பி தலைமையில் ஒரு நீங்கள் வந்து விசாரணை நடத்தணும், போஸ்ட்மார்ட்டமே அவங்க மட்டும் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிற பிறகு நீங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம இருக்கீங்களா கொடுன்னு சொல்ல பார்த்தா, நான் தான் சொல்லி தான் எங்கள் தொகுதி செயலாளர் கம்ப்ளைண்ட் எழுதுறார். செல் வீட்டு கையை துவங்கி நாங்கள் கொடுக்குறோம். இது இடைப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க உறவினர்கள் வந்துட்டாங்க, செல்வியுடைய உதவி உறவினர் வந்துட்டாங்க. அதை பிறகு தான் அவங்க வந்து அகமுடியார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வின்றது வந்து ஸ்ரீமதியுடைய அம்மா, ஸ்ரீமதியுடைய அம்மா. அதன் பிறகு வந்து மூவேந்திர முன்னோட்ட கட்சி நிர்வாகிகள் வராங்க, அது வேறு மாதிரி ட்ராக் கொண்டு போகிறாங்க. அவங்க தான் முடிவெடுக்கிற மாதிரி அவங்க டிசிஸ் பண்ணுறாங்க, திரும்பி போய் சாலமறிகள் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை சாரன் மாதிரி பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க ஸ்பாட்டில் தான் எழுதுறோம். கொடுக்கும்போது ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து திரும்பி சாலமறிகள் பண்ணுறாங்க, சீதை குழப்புறாங்க, அவங்க திசை திருப்புறாங்க, அவங்க வெயில் கொண்டு போகிறாங்க போராட்டத்துக்கு. அப்போ நான் விலகிட்டேன், பார்த்தாலே தெரியாதா? இப்போ நம்ம வந்து இருக்கிறோம், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை நான் போராடுறேன், என் பேச்சை கேட்டால் நான் உங்களோட போராட முடியும். நீ என் பேச்சு கேட்காம இன்னொருத்தர் நீ போகும்போது நான் எதுக்கு கூட நிற்கணும்? போராடணும் அவசியம் இல்லை, சரி நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நான் விளையாட்டு. அதோட என்னோடய பார்த்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மரணத்தில் எந்த ஒரு இதுலையும் நீங்கள் கலந்துக்கல? எதுலையுமே கலந்துக்கல. 14ஆம் தேதி 7:30 எழுச்சிட்டு மாதிரி எங்கள் தலைவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த அம்மா விசாரிக்கிறாரு, நடந்ததை கேட்குறாரு, அதோடு முடியுது. 15ஆம் தேதி 11:00 தலைவர் அந்த கிராமத்துக்கு அழைச்சி போயிட்டு அவங்கள ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு எங்கள் கட்சி சார்பாக ஒரு 25,000 நிதி கொடுத்துட்டு தலைவர் அழைச்சிட்டு போயிடுறோம், அதோடு முடிஞ்சிச்சு. 17ஆம் தேதி நான் செல்ஃபோனில் பார்த்துட்டு தான் நானே ஸ்பாட்டுக்கு போகிறேன். நீங்கள் பள்ளி எரிக்கப்படும் போது நீங்கள் வந்து செல்ஃபோனில் பார்த்துட்டு தான் அங்கே போகிறீங்க? கலவர ஷார்ட்டோடனே செல்ஃபோனில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, பார்த்துட்டு தான் வீட்டிலேருந்து எனக்கு கிளம்பி போகிறேன். 11:00 to 11:30 நான் போகும்போதெல்லாம் போலீஸ் பஸ் வேணும் வெளியில் எரியுது, உள்ளே புகச்சலாவது பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து விசி காவினரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க அப்படின்றத கூட சொல்லி, இது முற்றிலும் தவறானது. விசி காவினர் யாரும் அதில் கலந்துக்கல. யாருங்க இப்போ தெரிஞ்சுங்க, நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தணும்னா எங்கள் கட்சி ஒரு தலைமை வழிகாட்டும், எங்கள் மாவட்ட அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார், ஒரு தலைமை வழிகாட்டி எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்ணி தகவல் கொடுத்து நாங்கள் கொடியோட இல்லை எங்கள் கட்சி அடையாளத்தோடு தான் போய் கலந்துவோம். அதுதான் போராட்டம்னா, அதுதான் முறையன், அதுதான் நியாயம், அதுதான் முறையை நாங்கள் முறைப்படுத்துவோம். எதுவுமே இல்லாமல் எப்படி விடுதலை சுற்றி எப்படி பழி சுமத்துறது? இது அப்பட்டமான பொய். இப்போது நீங்கள் அந்த செல்ஃபோனில் பார்த்துட்டு அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே என்ன மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்து? மாணவர்கள் வந்து தரையில் உட்காந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நானும் அங்கே போய் நின்று ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு கோஷம் முழக்கம் போட்டேன், நீதி வேண்டும், நீதி வேண்டும், எங்கள் தங்க ஸ்ரீமேதிக்கு நீதி வேண்டும், தமிழக அரசே தமிழக அரசு நடவடிக்கைன்னு கோஷம் போட்டேன். அங்கேயும் கட்சி சார்ந்தோ அது சார்ந்தோலாம் கிடையாது. இப்போ நாம் போட்ட உடனே எனக்கு ஒன்றும் கட்டுப்படுற மாதிரி தெரியல. அங்கேயே ஒரு சின்ன பிற தம்பிகள் வந்து அரசியல் பண்ணாதேன்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டவனும், இது என்ன எனக்கு அது ஒன்றும் புரியல. எனக்கு யார் முகமும் தெரியல. ஒருவேளை நான் வந்து விடுதலை சுற்றுன்னு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை என் கையில் வந்து தலைவருடைய படத்தை நான் வந்து கையில் போட்டிருக்கிறேன், இந்த கையில் கோஷம் போடும்போது இந்த படத்தை கூட யாராவது பார்த்துருக்கலாம்.
எனக்கு தெரியல. அந்த கார்ப்பரேஷனை சொல்லலான்ட்டு நான் விலகிட்டேன். இந்த கலவரத்தில் உங்களோட பங்கும் இருக்குது, திராவிட மணியுடைய ஆட்களும் அதில் வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படின்றது போல் சொல்லும் கேள்விப்படும் போது நீங்கள் அப்போ எங்கே இருந்தீங்க? நான் அப்போ சென்னையில் தான் இருந்தேன் நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தீங்க? சென்னையில் தான் இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்துலேருந்து நீங்கள் கிளம்பிட்டதாக சொல்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து அங்கேருந்த பள்ளியில் வந்து அங்கே காண்டமெல்லாம் இருந்தது எடுத்து நீங்கள் வீடியோவில் காட்டினதாக சொல்லப்படுது. வீடியோக்குள்ளும் ஒரு சிலது வெளியில் வந்தது. ஸோ இப்போ நீங்கள் வெளியில் இருந்தே இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ எப்படி இருந்தது? அதாவது சார், நான் ரெண்டு ரோடு இருக்குது, சரி, பைபாஸ் ரோடு, இந்த ரோட்டை கடந்து நேல்கூடம் இருக்குது. அந்த நேல்கூடத்தில் நான் உட்காந்துருந்தோம், வேடிக்கை பார்த்து தான். நானும் மனுஷன் தானே, பொதுமக்கள், இப்போ நானும் பொதுமக்கள் மாதிரி தானே, எல்லோரும் பார்க்குறாங்க, நாமளும் எதார்த்தமாக பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம். உள்ளேருந்து ஒரு குரூப் வந்து ஏதோ கூட்டமாக ஓடியாந்து ஒரு காண்டம் கிடச்சிச்சு, ஆதாரம் கிடச்சிச்சு, காண்டம் கிடச்சிச்சின்னு சொல்லி தூடினாங்க. இங்கே இருந்தவங்களாம் ஓடினாங்க பார்க்குறது, என்னென்னு பார்க்க தோடினாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் ஓடினேன். அதையும் என்கிட்ட காட்டவே மாட்டேன்ட்டாங்க. என் கூட இருந்த 4-5 பேர் தம்பிங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது வந்திருந்தாங்க, என் கூட இருந்தாங்க. அதை என்னை பார்த்துட்டு என்ன மாவட்டம் கூட நேரில் கொடுத்துல உட்காந்துருந்தாங்க. அந்த தம்பியிலும் கூட ஓடி இருந்தாங்க. ஓடி வந்து காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு அந்த இளமையை கரு முகம் யாருன்னு பசங்களுக்கு தெரியாது. என்ன யாரும் தெரியாது, அவங்களும் நமக்கு யாருமே தெரியாது. வற்புறுத்தி சண்டை பிடிச்சி தான் அவங்க காட்டுப்பான்னு சொல்லி கேட்குறோம். அப்போ காட்டுமா சொல்லும்போது ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ண காண்டாது, புது காண்டில் யூஸ் பண்ண காண்ட ஒரு கவரில் இருந்துச்சு, ஒரு ஐடி கார்டு, பிரின்சிபல் ஐடி கார்டு இருந்துச்சு, காட்டினாங்க. அதை நான் பார்த்தேன். ஒரு கேமராமேனு அவர் என்ன பண்ணார், அவர் எனக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாமா, எனக்கு யாரும் அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துட்டு வந்தாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு என்ன கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், தம்பிங்க வந்து உள்ளேருந்து பிரின்ஸ்பால் ரூம்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் காண்டம் இருக்கலாமா, இதை பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, விவசாயம் நடத்துகிறான்னு சொல்லி நான் கேட்டேன். நான் இல்லைலாம் மறுக்கல, அது ஒரு என்னுடைய ஆர்வ கோளாறு கூட கேட்டால் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ சின்ன பையன் தான் நான் பெரிய அதிர்ச்சி முதிர்ச்சிதானவளா, ஒரு ஆர்வ கோளாறு நான் அந்த கேள்வி கேட்டேன். அப்போ நான் கேட்டதிலே வந்து தம்பிங்க பள்ளி உள்ளேருந்து எடுத்துட்டு வந்துறாங்கன்னு சொன்னேன். அதே கூட பாலிமர் டிவியில் கட் பண்ணி வேண்டும்பிட்டு என்னை விடலை சுற்றி தெரிஞ்சு கூட என்னை கேட்கலாம், கேட்டது வேண்டும்பிட்டு அது போய் சேலம் பரப்புறான். அதன் பிறகு தான் தெரியுது முகநூலில் உள்ளெல்லாம் அவனை போய் தேடானது, அவனை எடுத்தது எல்லாமே வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் சமூகத்தில் இருக்குது, அதை கூட எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க, ஆதாரம் என்று இருக்குது. நான் அந்த காம்பவுண்டு உள்ளே கூட கால வைக்கல, கலவரத்தும் எனக்கும் புள்ளியோடும் சம்பந்தம் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த கலவரத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு தவறான தகவல் பரவுது அப்படின்னா உடனே வந்து பேசியிருக்கலாமே, இவ்வளோ நாள் எடுத்துக்க வேண்டிய காரணம் என்ன? அதாவது எனக்கு வந்து இந்த மீடியாக்களில் போய் பேசணும் பதில் இது சொல்லணும்னா எனக்கு அது தெரியாது. எனக்கு அது மாதிரி இன்னும் நான் இல்லை, நான் அந்தளவுக்கு வளரலை, நான் சாதாரண தொண்டன், விடுதலை சீற்றில் தொண்டன், நானும் ஒரு தொண்டன். இது சம்மந்தமாக கேட்டும் போது அதன் பிறகு என்னை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க, அதுக்கு கேட்கும்போது நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஓடி ஒளியில் இப்போ பேரலைகள் கேட்டாங்க, நான் பேட்டி கொடுத்தேன். ஆதாரம் மூலமாக கேட்டாங்க, இப்போ நீங்களும் தொடர்பேசி தொடர்பு கொண்டு கேட்டீங்க, நான் முன்னே வந்து தானே, நான் ஒரு ஓடியிலேயே நடந்தது சொல்ல போகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? மடியில் கணமில்லை, வகையில் பயம் இல்லை. துள்ளி ஏதாவதுங்க உளவுத்துறைக்கு தெரியும், மீடியாக்கள் யார் பேப்பர் நான் ஒன்று பேசிதான் அது வந்து எடுத்துக்குவாங்களா, அரசாங்கம் எடுத்துக்குமா? தமிழக அரசுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். இதை சம்பவம் யார் பின்னாடி யாருன்னு உங்களுக்கு தெரியும், விசாரிக்கட்டும், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரட்டும். உங்களுக்கு தெரியுமா யார் போனாங்க? எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது, சம்மந்தமும் கிடையாது. நான் வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு ஆர்வலர்னே சொல்லலாம். வேடிக்கை அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்தேன், அதில் நானும் ஒரு நாளாக தான் வேடிக்கை பார்த்தேன், அதில் எந்த தப்பும் இல்லை. அது அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் சொல்லும்போது எனக்கு ஒரு உணர்ச்சி வந்துருச்சு, அவ்வளோதான். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் இது இருக்கலாமா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் நான் அந்த பேட்டி கொடுத்தேன். இதுதான் எதாவது சித்தரித்து தப்பாக சொல்கிறாங்க, அது உண்மை விசாரிக்க சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த சம்பவத்தில் பல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற சாதி கட்சிகளும் வந்து அங்கே கலந்துட்டுருக்காங்க, நீங்களும் கலந்துட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது திமுகவும் அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பெண்ணுடைய மரணம் நிகழ்ந்து அந்த நாள்லையோ இல்லை மறுநாள்லையோ திமுகவும் அதில் கலந்துட்டுருக்கு. இப்போ உங்களை மட்டுமே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம் அதுதுங்க, ஒரு பொண்ணு இறந்துட்டு பிறகு கட்சியை பார்த்தெல்லாம் போராட மாட்டாங்க. இப்போ அவங்க பெரியநீசூலூர் கிராமம், அந்த பாப்பா, அந்த கிராமத்தில் இருக்கிற உறவினர்கள் வந்து அவங்க திமுகவில் இருக்கலாம், அதிமுகவில் இருக்கலாம், காங்கிரஸில் இருக்கலாம், மூவேந்த முன்னேற்ற இருக்கலாம், அதுக்காக வந்து அவங்க விலகி நிற்க முடியாது. இது யதார்த்தம். இப்போ யாராக இருந்தாலும் பாதிக்கப்படணும், உறவினர்கள் சேர்ந்து கேட்க தானே செய்யும், போராட தானே செய்யும். அந்த நோக்கத்தில் அவங்க வந்து அறவழியில் போராடுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கான வருதுங்க. என்னுடைய பார்வை என்னென்னா, எப்பவுமே வந்து விடுதலை செய்தானே சில பேர் இலக்காரம், ஈஸியாக பரிசு மத்திடலாம், கேட்காது, சமூகத்துக்கு கேட்க ஆள் இல்லை, அப்படி நோக்கத்துலாம் பரப்புகிறாங்க நான் நினைக்கிறேன். 2024 தேர்தல் வருது, திமுக கூட இணக்கமாக இருக்கிறோம், இதை வந்து அரசாங்கத்தை கெட்ட பேர் உருவாக்கணும். மெயின் அஜெண்டா தானே, அங்கே ஒரு வன்முறையை தூண்டணும்னா யாருக்கு யாருக்கு கெட்ட பேர்? இந்த திமுக அரசு கெட்ட பேர் உருவாக்கணும். அப்போ திமுக அரசை பிடிக்காத ஒரு சில பேர்
சமூக விரோதிகள் இந்த கலவரத்தை தூண்டலாம்ல, அதை அவங்க தூண்டிட்டு வேணும்னே விடுதலை சிறுத்தைகள் பழி போடலாம் அந்த நோக்கத்தில் போடுறாங்க. இப்போ நான் வந்து தலைவரோட வந்து நல்லா அப்போ அறிமுகமானவன், ரொம்ப பரிச்சயமானவன், தலைவரோட நான் இருக்கிறவன். அப்போ என்னை ஆயுதமாக பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கு ஒரு கூட்டணி முறிவதற்கான ஒரு உறவை உரசல் ஏற்படுத்துறதுக்கான வேலை கூட செய்யலாம்ல உளவுத்துறை, இல்லை அதை கூட வந்து சமூக விரோதிகள் செய்யலாமல் இல்லையா? அந்த நோக்கத்தை நான் பார்க்குறேன். 2024 வந்து எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறது எங்கள் தலைவர் தான். இன்றைக்கி சனாதனத்தை வலுவாக எதிர்க்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியிலேருந்து இவங்களை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு யுத்தியை கூட அவங்க பயன்படுத்தலாம்ல. அப்படி தான் நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன்னா தவிர, மற்றபடி வந்து இதில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த கலவரத்துக்கு ஒரு துள்ளி கூட சம்மந்தம் இல்லை. இதை நான் அடித்து சொல்வேன். சரி, இப்போ வந்து இப்போ இன்னொரு கேள்வியும் வைக்கப்பட்டுச்சு. ஒரு என்னன்னா, மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி இறந்ததுக்கு எதற்காக திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்ல போய் பார்க்கணும், மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் ஏமை பார்க்கணும், அவர் போய் பார்த்ததுனால தான் இந்த கலவரம் வந்தது அப்படின்றது போல கூட சொல்கிறாங்க. ஏதாவது சட்டம் இருக்கா தலைவர் பார்க்கக்கூடாதுன்ட்டு? இல்லை என்ன எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள். எங்கள் சமூக பொதுவான தலைவருங்க, தமிழ் தேசிய தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமா பாராடுறாரு. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஓபிசியில் ஒதுக்கிட்டு யாருங்க பேசுனா சொல்ல சொல்லுங்க. உணர்வுபூர்வமாக நான் வந்து சொன்ன நடிகர் கிடையாது எங்கள் தலைவர்லாம், சும்மா வேஷம் போடுறதுலாம் கிடையாது. உணர்வுபூர்வமாக அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவர் தான் ஏசி தமிழர். அதனால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த அண்ணாங்க அப்போ அன்றைக்கி வர வேண்டிய தேவை, ஊருக்கு வர வேண்டியது இருக்குது, அதை கடந்து தான் போகணும், அதை பார்த்துட்டு போகிறாரு. இல்லை என்ன தப்பு இருக்குது? இதுவே தப்பான கேள்வின்றார். அவரையே பார்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னான்? ஏன் முல்லை பெரியார் பிரச்சனை பற்றி பேசலையா? துப்பாக்கி தூத்துக்குள்ளே துப்பாக்கி சூடை பற்றி பேசலையா? பொதுத்தளத்தில் எந்த பேசலையா? ஏதா பிரச்சனை பற்றி பேசலையா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொதுத்தளத்தில் முதல் முதல் குரல் கொடுக்குறது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இது யாரால இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இந்த கேட்குற கேள்வி தப்பான கேள்வி. எங்கள் தலைவர் கேட்கக்கூடாதா? அவங்கள போய் பார்க்கக்கூடாதா? அப்போ எந்த நோக்கத்தில் கேட்குறாங்க? மூவேந்தர் முன்னேற்ற கழகர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பகை உருவாக்கத்துக்காக சில பேர் தூண்டுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன் ஒன்று அண்ணந்தி ஒன்றா வாழக்கூடாதா? எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வந்து வர அவங்க வரக்கூடாதா? அவங்களுக்கு பிரச்சனை அங்கே போகக்கூடாதா? இதெல்லாம் என்ன இது? அப்போ இது வந்து வேண்டுமென்றே வந்து திட்டமிட்டு, அதாவது இந்த வழக்கை திசை திருப்பறதுக்காக ஒரு முயற்சியில் எடுக்கலாம், இல்லை அரசாங்கத்தை கெட்ட பேரை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம், ஏதோ ஒரு நோக்கத்தில் செயல்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. இது தமிழக அரசு ஆராய்ந்து இதை கண்டுபிடித்து யார் தவறு செய்ததாலும் அவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்காணலில் ஸ்ரீதர் பாண்டியார், திரு ஸ்ரீதர் பாண்டியார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, கருப்பு சட்டை போட்ட தீவிரவாதிகள் வந்து அங்கே வந்து அந்த அடித்து உடச்சாங்க கொடுத்துனாங்க, அவங்கள தான் வந்து கைது பண்ணணும் அப்படின்றது போல் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்ததுக்காக கேட்குறேன். இப்போ நான் அந்த இடத்துல உண்மையிலேயே வந்து கருப்பு சட்டை போட்டவர்கள் தான் கலவரத்தில் ஈடுபட்டாங்க. நம்ம வந்து இப்போ நான் இருந்த பகுதி அந்த 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 மெயின் ரோட்டில் நான் நின்ன பகுதியில் கருப்பு சட்டை நிறைய போட்டிருந்தாங்க. அந்த மாணவர்கள் உட்காந்துருந்தாங்க, அறவழியில் போராட்டம் நடத்துனாங்க, அந்த மாணவிகளும் கூட உட்காந்துருந்தாங்க. அதேமாரி பேக் சைட்லேருந்து நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டுட்டு உள்ளே போயிருக்காங்க, கருப்பு சட்டை இல்லாமே உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. நாம் பார்க்கல, பின்னாடி வழியாகவும் வந்து உள்ளே வந்து கலவரத்தை அடித்து தான் சொல்கிறாங்க. அது காவல்துறை உரிய விசாரணை நடத்திட்டோம். அதான் இப்போ நான் இப்போ நாம கேட்குறோம். இப்போவே காவல்துறை ரோட்டில் இருந்தவங்களாம் வீடியோ கட் வச்சு கைது பண்ணுறதா சொல்கிறாங்க. அது வந்து தமிழக அரசு ஆராய்ந்து வன்முறையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். வேடிக்கை பக்கம் வந்தவங்களாம் இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. அது அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நம்புகிறேன். முதல்வர் கவனத்துக்கு இது கொண்டு போகணும். சரி, ஓகே. இப்போ வந்து அங்கே இருந்த போராட்டத்தில் இருந்தவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, வேடிக்கை பார்த்தவங்களும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல தான் நீங்களும் இருந்துருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் மேலே அந்த போலீஸுடைய பார்வை, இல்லை உங்களை எதனா விசாரணைக்கு எதனா கூப்பிட்டாங்களா? இது வரைக்கும் நமக்கு விசாரணைக்கு எதுவும் கூப்பிடல. நாம் வந்து மக்களுக்காக போராடுறோம், போராளி அறவாகி போராட்டம் நடத்துகிறோம். நாம் எந்த இடத்துல வன்முறை தூண்டுற அவசியம் இல்லை. வன்முறை தூண்டுறது கலவரத்துக்கு அப்படி எங்கள் தலைவர் சொல்லி கொடுக்கல. அதில் இதுக்கு என்ன, யார் பாதிக்கப்பட்டாலும் நாளைக்கு அப்போ இதே வந்து சக்தி ஸ்கூலுடைய தாளாறு வீட்லேயோ, ரவிக்குமார் வீட்லேயோ, இல்லை சாந்திக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை கூட விடுதலை சிறுத்தைகள் நமக்கு குரல் கொடுக்கும். நாங்கள் அப்படி அந்த பார்வையில் பார்க்கல. இதே இந்த இழப்பு ரவிக்குமார் குடும்பத்தில் இறந்திருந்தாலும் கூட அவங்களுக்காக களத்தில் இருந்து போராடுற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.